வணக்கம். சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மக்களே, இருக்கக்குள்ள எதுவும் தெரியாது, இல்லாத போது தான் எல்லாமும் தெரியும். ஐயோ, இல்லையே, நம்ம இருக்கக்குள்ளே பயன்படுத்தாதை விட்டோமே அப்படின்ட்டு. இருக்கக்குள்ளே பயன்படுத்திங்க மக்களே. நான் இருக்கிறப்பையும் இல்லாதப்பையும் நான் பயன்படுத்தலை, இருக்கிறப்பையும் நான் பயன்படுத்தலை. ஏன்னா என்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் பயன்படுத்தின்னு இருப்பேன் மக்களே. என்கிட்ட இல்லை, வயதானவருக்கு கொடுத்ததுனால என்னால் எதுவும் பயன்படுத்த முடியல. இருக்கிற இந்த கொஞ்சங்காலம் தான் நம்ம வாழப்போகிறோம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு மக்களே. இந்த ஒரு வாழ்க்கையை நல்ல முறையாக வாழ்ந்துட்டு, நல்ல முறையாக நாலு பேர் நம்மளை பெருமையாக பேசுகிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். நான் இருக்கக்குள்ளே பயன்படுத்திங்க மக்களே. இருக்கிறப்ப அந்த கஷ்டம் தெரியாது நம்மளுக்கு, இல்லாதப்போ தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா நான் எனக்கு இல்லை, இல்லாததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி தான் நம்ம கஷ்டத்தை ஆரம்பத்துலேருந்தே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். நான் சந்தோஷம்னா என்னான்னு தெரியாது, நிம்மதினா என்னான்னு தெரியாது. நான் அந்த வயசானவரை கட்டிக்கினேன், ஒரு பொண்ணை பெற்றேன், அவள் நம்மளுக்கு இருப்பான்னு தெம்பாக இருந்தானா, அதுவும் நம்மளுக்கு இல்லாத ஆகிப்போச்சு. அதனால் பேர பிள்ளைங்களும் சுகம் இல்லை, பொண்ணாலையும் சுகம் இல்லை. அதனால் நீங்கள் இருக்கிறது பயன்படுத்திங்க மக்களே. நான் தனி மரமாக நிற்கிற மாதிரி நிற்காதீங்க மக்களே. இருக்கிற கொஞ்சங்காலம் நல்ல மாதிரியா மக்க மனசாலோட பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க. அதுக்கு தப்பு பண்ணால் கூட புத்திமதி சொல்லி அவங்கள நல்ல முறையாக வாழ வைங்க. நான் எவ்வளோ புத்திமதி சொன்னேன், எவ்வளோ அவளுக்கு எடுத்து சொன்னேன், என் பேச்சு கேட்கல அவ. இன்றைக்கி என்ன தனி மரமாக கொண்டு இல்லாத அவ்வளோ அனாதையாக போய் சேர்ந்துட்டா, எங்கே இருக்கிறான்னு தெரியல. என் பேர பிள்ளைங்களும் இன்றைக்கி அனாதையாக நிற்கிது, அதுங்களை எங்கே கொண்டு போய் அந்த ஆள் வச்சுக்கிறான்னு தெரியல மக்களை. அதனால் இருக்கக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிற கொஞ்சங்காலம் வாழ்க்கை தான், கொஞ்சங்காலம் வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அது இருக்கிற வரைக்கும் நல்ல முறையாக வாழ்ந்துட்டு நல்ல முறையாக போகணும் மக்களே. அதுதான் எனக்கு இருக்குள்ளே பயன்படுத்திங்க மக்களை. இருக்குள்ளே சந்தோஷமாக வாழுங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குதா, 5 ரூபா நம்மளுக்கு வச்சுன்னு 5 ரூபாய்க்கு யாருக்காவது உதவி பண்ணுங்க. அது நம்மளுக்கு ஒரு தர்மம்,